ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ப்ரீத்தி பேசுகிறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இரோடு கேர்ள் இன் ஈஜிப்ட். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான விளாக் தான். ஸோ இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சுட்டி பொண்ணு லட்சிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பர்த்டே. ஸோ அந்த தேர்டு பர்த்டேயில் நாங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம், அந்த செலிப்ரேஷனில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான். பட் இங்கே ஈஜிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஐட்டம்ஸ், நல்ல ஃபேஷனான ட்ரெஸ் தான் கிடைக்கும். நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இங்கே எதுவுமே கிடைக்காது. இந்தியன் ஷாப்ஸ்லாம் இந்தியன் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்தியன் ட்ரெஸ் அப்படின்னா ரொம்ப நான் ரொம்ப ஆசைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டை தான். ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து இந்த பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கியாக ஒரு பட்டு பாவாடை சட்டை கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டுடைய அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஈஜிப்ட் வந்தாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக வர்றதா இருந்துச்சு. ஸோ இவங்க பர்த்டேக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி, கரெக்டாக இவங்க பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடியே வந்தாங்க. ஸோ லக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டை கிடச்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து நிறைய இவங்களுக்காக ட்ரெஸ்ஸு திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக்கு தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு கார்ட்டூன், ஏதோ ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் வச்சு தான் நம்ம கேக் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே மேடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ யூனிகார்ன் ஹார்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு கேக் வந்து சூப்பராக டிசைன்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் போய் நாங்கள் ஆர்டரும் பண்ணோம். பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1 or 2 days அப்புறம் சம் மெஷின் ரிப்பேர், ஸோ அதனால் வந்து எங்களால் கேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்கள் எப்படி பண்ணோம், அந்த கேக் தான் வாங்கினோமா இல்லை வேறு ஏதாவது கேக் வாங்கினோமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன். ஸோ நாங்கள் வந்து பர்த்டேவை வெளியே எங்கேயும் செலிப்ரேட் பண்ணல, வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ வீட்டில் அப்படிங்கிறனால ரொம்ப சிம்பிளாக முடிக்காமல் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல கிராண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணோம். ஸோ அந்த டெக்கரேஷனை நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டின்னர். ஸோ நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக 15 to 20 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயுமே ஆர்டர் பண்ணல, வீட்லேயே தான் நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ நான் என்னென்ன டிஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் டின்னர் எல்லாமே நாங்களே தான் வீட்டில் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இங்கே என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் வரணும். தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து என்னென்ன கொடுத்து விட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேத்திக்கு ரொம்ப அழகாக ஒரு பிங்க் அண்ட் அக்வா க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் பீகாக் டிசைன்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு பாவாடை சட்டை கொடுத்துட்ருந்தாங்க. சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு லக்ஷிதா சைஸ்க்கு. ஸோ இதே இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் கலர் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ சைஸ் கூட எக்ஸாக்டாக பாப்பா கைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக ஒரு செயினும் அண்டு பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷிதாவுடைய ரொம்ப நாள் ஆசை. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்னமெண்ட்ஸும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலுசு தான். ஸோ அவளுடைய ஆசை என்னன்னு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக அதை வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு தாத்தா பாட்டி என்ன கிஃப்ட் வாங்கிட்டுருந்தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மா வந்து சர்ப்ரைஸாக எங்களுக்கு வந்து 2 பட்டு பவர் சட்டை எடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரு. க்ரீன் கலர் ரொம்ப அழகாக அவள் சைஸுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவங்க வந்து சரி ஓகே எல்லாமே ஒரே சைஸில் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டு பவாடை சட்டை எடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைஸான கிஃப்ட் இது தான். லக்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை சட்டை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நல்ல ட்ரெடிஷ்னலாக எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுத்து விட்டதுனால நானும் வந்து ஒரு சாரீ வியர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு சில்வர் கலர் காம்பினேஷனில் ஒரு சாரீ கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் சாரீ தான் கட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே அன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். பர்த்டே அன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷிதா வந்து ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கொடுத்து விட்டுருந்த பட்டு பாவாடை சட்டை, அவங்க கொடுத்து விட்டுருந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக மேக்கப் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பண்ணது பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை தான் பண்ணாங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து வால் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது எங்கே வைக்கிறது அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து டிசைட் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து பலூன்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து வேணுங்கிற எல்லா பலூனும் எடுத்து அப்பா கையில் கொடுத்துட்டோம். அவங்க தான் கம்ப்ளீட்டாக எல்லா பலூனும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நிறைய டைம் இருந்துச்சு. அதே சமயம் அந்த டைம் நிறைய பேர் இருந்தோம், அம்மா அப்பா மூணு அத்தை ஸோ அஞ்சு அப்புறம் நான். ஸோ டோட்டலாக ஆறு பேர் இருந்ததுனால ஜாலியாக ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஹாய் ஓவியா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் அக்காவும் வந்து சிக்கன் பிரியாணிக்கு கிரேவிக்கெலாம் வேணுங்கிற வெங்காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருந்தாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் 65 வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி வந்து பண்ணோம். 2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எக்கும் ஒரு 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா தயிரும் போட்டு இனிஷியலாக வந்து நல்லா பீட்டெல்லாம் பீட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளாரும் 2 டேபிள்ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளாரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பேஸ்ட்டில் நாங்கள் என்னென்ன போட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை 2 கிராம்பு கொஞ்சமாக மிளகு 1 டேபிள்ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு சாரெடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு அவ்வளோதான் பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இலையும் பச்சை மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான். இது ஒரு 2-3 ஹார்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற சிக்கன் 65 வந்து ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து மேலே பலூன் ஒட்டிகிட்ருக்காங்க. பலூன் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து லைட்டை சுற்றி ஸோ 3 கலர் பலூன் வாங்கியது. 3 கலரையும் வந்து பார்த்திங்கன்னா 3 சர்க்கிளாக வந்து ரெடி பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ கலர் காம்பினேஷன் நல்லா செட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பலூன் அப்படிங்கிறதுனால நைட் டைமுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ 3 கலருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா லக்கிதாவுடைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் நிறைய வச்சுருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒவ்வொரு ரோப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த பலூன்ஸே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எம்டி ஸ்பேசஸில் வந்து சின்ன சின்ன சர்க்கிளாக போட்டு அதையும் கவர் பண்ணிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டின்னர் ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டின்னருக்கு வந்து என்னென்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸு. இதுக்கு வந்து 3 ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை, அப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ்க்கு என்னென்ன பண்ணியிருந்தோம்னா 2 ஐட்டம் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி. ஸோ ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து பிளான் பண்ணி பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு ரெடியாக வேண்டியதுதான். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எனக்கும் சாரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ சாரீ தான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்ட்டிக்கு. கேக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூனிகார்ன் கேக் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னொரு கடையில் வந்து அவங்களே ஆர்டர் எடுத்து நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பர்ஃபெக்ட் டைமில் நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி வந்து நல்லா சூப்பராக வந்து கேக் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு. தம்பி கேமரா பாருங்க.
please smile. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.